ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். நம்மளோட கண்ணுக்குட்டிக்கு பெரியம்மை நோய் வந்திருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த நோய்க்கு என்னென்ன சிகிச்சை நாங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணி இந்த நோயை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செவளை கண்ணுக்குட்டிக்கு தான் நண்பர்களே அம்மை நோய் வந்திருக்குது. இதுக்கு வந்திருக்கிற நோய் வந்து பெரிய அம்மைன்னு சொல்கிறாங்க. எப்பவும் போல காலையில் எந்திரிச்சு மாடுகளுடைய கட்டுத்தாரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மாடுகளை பார்க்கும்போது இந்த கண்ணுக்குட்டியுடைய உடம்புல அங்கங்கே திட்டு திட்டாக தெரிஞ்சுதுங்க. அதாவது உடம்பு ஃபுல்லாக தேனீ கடிச்சிருந்தா எப்படி வீங்கியிருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வீங்கி இருந்தது. நாங்கள் ரொம்ப வருஷமாக மாடுகள் வளர்த்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எந்த மாட்டுக்கும் இந்த மாதிரி அம்மை நோய் வந்ததில்லை. அதனால் நாங்கள் கண்ணுக்குட்டியை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக இருக்கிறத பார்த்த உடனே கண்ணுக்குட்டிக்கு ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கண்ணுக்குட்டி எப்பவும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், ஆனா இந்த நோய் வந்த உடனே ரொம்பவே சோம்பலா தெரியுது பாக்கிறதுக்கு. மாடுகளுக்கு இந்த மாதிரி பெரியம்மை நோய் தாக்குதல் வருங்கிறத பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இது வரைக்கும் எங்களுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் வந்ததில்லை. முதல் முறையே இந்த மாதிரி மாட்டுக்கு நோய் வந்த உடனே எங்களுக்கு இந்த நோய்க்கு என்ன முறைப்படி சிகிச்சை செய்யணுங்கிறத பத்தி எங்களுக்கு தெளிவான புரிதல் இல்லை. அதனால நாங்க எங்களுடைய வெட்டினரி டாக்டர் அன்னைக்கு வர சொல்லியிருந்தோம். டாக்டர் வந்து கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே தெளிவா சொல்லிட்டாரு, இது ஒரு வகையான பெரியம்மை நோய் தான் அப்படின்னு. இந்த நோய் கண்ணுக்குட்டிக்கு இனிமேல் உடம்புல அதிகமா பரவாம இருக்கிறதுக்கு ரெண்டு ஊசி போட்டுட்டு மாத்திரைகளும் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இது கூடவே கண்ணுக்குட்டிக்கு தொடர்ந்து ஒரு நாட்டு மருந்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டு போயிருந்தாரு. அதை பத்தி நான் இந்த வீடியோவில் தெளிவா சொல்றேன். இந்த பெரியம்மை நோய் வந்து ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு மாட்டுக்கு ரொம்பவே சுலபமா பரவும். அதனால இந்த நோய் தாக்குதல் ஏற்பட்ட இந்த கண்ணுக்குட்டியை வந்து மற்ற மாட்டுக்கிட்ட இருந்து தனியா கட்ட சொல்லியிருந்தாரு. அதனால நாங்களும் இந்த கண்ணுக்குட்டியை மற்ற மாட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா தான் இப்ப கட்டியிருக்கிறோம். டாக்டர் ஏற்கனவே ஊசி போட்டுட்டு மாத்திரையும் ஒரு ரெண்டு வேலைக்கு கொடுத்துருந்தாரு. இப்போ நாங்கள் அந்த மாத்திரையை தான் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கிறோம். பொதுவாக இந்த நோய் மாடுகளுக்கு வந்தால் தன்னால் மாட்டோடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கப்புறம் சரியாகும். அதனால் டாக்டர் பார்த்துட்டு ஒரு தடவை ஊசி போட்டுட்டு இந்த மாதிரி மாத்திரை ஒரு டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. மறுபடியும் ஊசி போட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாத்திரையோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருந்தது. இதை அப்படியே கண்ணுக்குட்டிக்கிட்ட கொடுத்தோம்னா துப்பிடும், ஒழுங்காக சாப்பிடாது. அதனால் வாழைப்பழத்துக்குள்ளே இதை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிக்கிட்ட கொடுத்தா இதை நல்லா சாப்பிட்ருவோம். பொதுவாக நாங்கள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாத்திரை கொடுக்கற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வாழைப்பழத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கண்ணுக்குட்டிக்கும் ஆடுகளுக்கும் கொடுப்போம். கண்ணுக்குட்டி மாத்திரையை கீழே துப்பாம இருக்கிறதுக்கு மூக்கணாங்கயிறை பிடிச்சிக்கிட்டு அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். டாக்டர் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்க சொன்னது இந்த ரெண்டு விதமான மாத்திரை தாங்க. எப்பவும் நாங்கள் எங்களுடைய மாடுகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி மாடுகளுக்கு சாம்பிராணி பக்கம் போடுறது வழக்கங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய எல்லா மாடுகளுக்கும் சாம்பிராணி பக்கம் போடலான்ட்டு வந்திருக்கிறோம். முதல்ல அம்மா போட்ட கண்ணுக்குட்டிக்கு சாம்பிராணி புகை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா மாடுகளுக்கும் சாம்பிராணி புகை போட்டோம். சில மாடுகள் சாம்பிராணி புகை போடும்போது அதோடைய புகையை நல்லா இழுக்கும், சில மாடுகள் ஆனால் மிரண்டுகிட்டு ஓடும். இந்த பெரியம்மை நோய்க்கு நாட்டு மருந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 10 வெத்தலை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 10 எண்ணிக்கையில் மிளகு, கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் அம்மியிலேயோ மிக்சியிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பெரிய வெள்ளத்தை அப்படியே போட்டு அரைபடாதுங்கிறதுனால சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அரைக்கும் போது நம்ம தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கெட்டியாக தான் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து கண்ணுக்குட்டியோடைய நாக்கில் நல்லா படுற மாதிரி தடவி விடணும். அதை தடவி விட்டதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி அதை அப்படியே நக்கி சாப்பிட்றோம். பொதுவாக மாடுகளுக்கு பெரியம்மை நோய் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நாட்டு மருந்து தான் பெரும்பாலும் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த நாட்டு மருந்து நம்ம தயாரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி எடுக்கணும். நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த நாட்டு மருந்தை ஒரு நாளைக்கு 4-5 தடவைக்கு மேலே ஆரம்பத்தில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நோய் தன்மை எப்படி இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோடைய உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே திட்டு திட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக உடம்பு ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த அம்மை நோய் வந்து கிட்டத்தட்ட 3-4 ஆச்சுங்க. 4 கண்ணுக்குட்டி படுக்கவே இல்லைங்க, நின்றுக்கிட்டே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும். நாங்களும் கண்ணுக்குட்டிக்கு ரெகுலராக இந்த மாதிரி நாட்டு மருந்து அப்பப்போ தயார் பண்ணி கண்ணுக்குட்டிக்கு நாக்கில் தடவி விட்டுக்கிட்டே தான் இருந்தோம். இந்த நாட்டு மருந்தில் நம்ம வெள்ளம் போட்டிருக்கிறதுனால கண்ணுக்குட்டியும் ஒழுங்காக சாப்பிட்டுக்குதுங்க இந்த மருந்தை. 4-5 கண்ணுக்குட்டி நின்னே சளிச்சுதுங்க. இன்றைக்கி கொண்டு வந்து கட்டியிருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது கண்ணுக்குட்டி தன்னால் கீழே படுத்திருந்தது. மதியம் ஒரு 12 படுத்த கண்ணுக்குட்டி நைட் ஆனதுக்கப்புறமும் அந்த இடத்த விட்டு அசராமல் அங்கேயே தாங்க படுத்திருந்தது. ஒரு தடவை கூட எந்திரிக்கவே இல்லை. நாங்களும் தூக்கி எந்திரிக்க வைக்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் முடியல, அது படுத்தே தான் இருந்தது. நைட் டைமில் பனி ரொம்பவே அதிகம் இருக்கிறதுனால இந்த கண்ணுக்குட்டிக்கு ரெண்டு சைடும் கட்டல் வச்சு அதுக்கு மேலே படுதா போட்டு கண்ணுக்குட்டி மேலேயும் ஒரு சாக்கு போட்டு மூடி வச்சிருந்தோம். ஏன்னா குளிர் அதிகமாக தாக்கிடக்கூடாதுங்கிறதுனால. விடிகாலம் வந்து பார்க்கும்போது கண்ணுக்குட்டி இதுக்குள்ளே
இருந்து தன்னால வெளியே எந்திரிச்சு போய் பக்கத்துல இருக்க பிள்ளை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. எங்க அப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம மாட்டுக்குட்டாய்க்குள்ள கட்டியிருந்தாரு. நேத்து கண்ணுக்குட்டி படுத்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாம அதே இடத்துல படுத்து கிடந்ததை பார்த்த உடனே எங்களுக்கும் ரொம்பவே பயமா போச்சுங்க. எங்க கண்ணுக்குட்டி பொழைக்குமோ என்னமோங்கிற பயத்துலதான் இருந்தோம். ஆனா அடுத்த நாள் கண்ணுக்குட்டி தன்னால எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. கண்ணுக்குட்டியோடைய உடம்புல நிறைய கொப்பளங்கள் இருந்ததுங்க. அந்த ஒவ்வொரு கொப்பளங்களும் இப்போ ஒன்னொன்னா உடைய ஆரம்பிச்சிருக்குது. அந்த கொப்பளங்கள் உடஞ்ச உடனே பார்க்கறதுக்கு அந்த இடத்துல புண்ணு வந்த மாதிரி இருந்ததுங்க, செவ செவன் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோடைய காது பகுதியில பாருங்க எவ்வளவு பெரிய புண்ணு இருக்குதுன்னு. இந்த மாதிரி பெரியம்மை நோய் மாடுகளுக்கு வரும்போது அதோடைய உடம்புல பெரிய சைஸ் கொப்பளமா வருங்க. ஆனா இந்த கண்ணுக்குட்டியில அவ்வளவு பெரிய சைஸ்ல கொப்பளம்லாம் இல்ல, சின்ன சின்ன சைஸ்ல தான் கொப்பளம் இருந்தது. அதனால புண்ணும் கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இருந்தது. உடம்புல இந்த மாதிரி புண்ணு நிறைய இருக்கிற இடத்துல ஈக்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரே மருந்து டாபிக்யூர்னு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதே தான் நான் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மருந்தை டைரக்டா புண்ணு மேலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாடுகளுக்கு ஒன்றும் ஆகாது, இது நேச்சுரலான மருந்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இன்னைக்கு மாடு உடம்பு ஃபுல்லா இருக்கிற எல்லா புண்ணு மேலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஈக்கள் மாட்டு உடம்புல இருக்கிற புண்ணு மேல உட்காராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே கிடைச்சா வாங்கி அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூளை நல்லா தண்ணியில குழப்பி இந்த புண்ணு மேல பூசி விடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான வேப்ப எண்ணெய் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து மாட்டோடைய உடம்பு ஃபுல்லா நம்ம தடவி விடலாம். இந்த புண்ணு மேல ஈக்கள் உட்காராம நம்ம பாத்துக்கணுங்க. ஈக்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சதுன்னா அதுல புழு வச்சு சீ பிடிக்க ஆரம்பிச்சு புண்ணும் ரொம்ப பெருசாயிடும். அதுக்கப்புறம் அது ஆறுறதுக்கும் ரொம்பவே சிரமமா போயிடும். பொதுவா கிராமங்கள்ல மாடுகளுக்கு, அதாவது உடம்பு சரியில்லாத மாடுகளுக்கு, இந்த மாதிரி பன்னியோடைய எண்ணெயை நாங்க கொடுக்கறது வழக்கங்க. அதே மாதிரி தான் இந்த உடம்பு சரியில்லாத இந்த கண்ணுக்குட்டிக்கும் பன்னியோட எண்ணெயை கொடுக்கலான்ட்டு நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். கண்ணுக்குட்டியோடைய நாக்கை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த எண்ணெயில இருந்து ஒரு 30-50 மில்லி கொடுத்தா போதும். அதுக்கு மேல நாம கொடுக்க கூடாது. எண்ணெயை கண்ணுக்குட்டியோடைய வாயில ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயில இருந்து கொஞ்சமா நம்ம கையில எடுத்துக்கிட்டு அதை நல்லா தேய்ச்சி கண்ணுக்குட்டியோடைய மூக்கு பகுதியில நல்லா தேய்ச்சி விடணும். பொதுவா நாங்க எங்களுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி பன்னியோட எண்ணெயை ரெகுலரா கொடுக்கறது வழக்கங்க. நீங்க யாராவது உங்க மாடுகளுக்கு இந்த மாதிரி பன்னி எண்ணெயை கொடுப்பீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணுக்குட்டிக்கு அம்மை நோய் தாக்கி கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. கண்ணுக்குட்டி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிருக்குது. கண்ணுக்குட்டி உடம்பு மேல இருந்த எல்லா கொப்பளங்களும் இப்பதான் சரியாக ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு கொப்பளங்களா இப்ப பொடிய ஆரம்பிச்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கொப்பளங்கள் எல்லாமே வெள்ளை கலர்ல ஆனது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி மாடுகளுக்கு அம்மை நோய் வந்தா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. மாடுகளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி ஆனதுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். நாங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டிக்கு அம்மை வந்ததுக்கு அப்புறம் ரெகுலரா நான் சொன்ன அந்த நாட்டு மருந்து தாங்க தயார் பண்ணி அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நோய் வந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கண்ணுக்குட்டியை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியோடைய உடம்புலையும் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த நோயும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. இந்த கண்ணுக்குட்டிக்கு பெரியம்மை நோய் வந்து கிட்டத்தட்ட 15-18 நாள் ஆச்சுங்க. இது வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டியை நாங்க தனியா தான் நாங்க கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். கண்ணுக்குட்டி ஒரு 80-85% அளவுக்கு நல்லாவே குணமாயிடுச்சு. உடம்புல இருந்த எல்லா புண்களும் இப்ப சரியாக ஆரம்பிச்சிருக்குது. கண்ணுக்குட்டியும் இப்ப ரொம்பவே இயல்பா இருக்கு. அதாவது நோய் தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கண்ணுக்குட்டி சுறுசுறுப்பா ஆயிடுச்சு. தீனியும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி நல்லா பூரணமா குணமாயிடுச்சுங்க. அதனால எப்பயும் போல கண்ணுக்குட்டியை கொண்டு போய் மற்ற மாடுகள் கூடவே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பொதுவா இந்த அம்மை நோய் வந்து பனிகாலத்துல தாங்க அதிகம் வருது. அதாவது பார்த்தோம்னா பொங்கல் டைம்ல தான் இந்த நோய் அதிகமா பரவுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், உங்க வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு இந்த மாதிரி பெரியம்மை நோய் வந்திருந்ததுன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நோய் வந்திருந்த போது நீங்க எந்த விதமான மருத்துவம் இதுக்கு பாத்தீங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.